கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திக்க என் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காலை நேரத்திலும் 1 யோவான் 1:9 1 ஜான் 1:9 வார்த்தை இவ்வாறு கூறுகிறது, இஃப் வி கன்ஃபர்ஸ் அவர் சின்ஸ் ஹீ இஸ் ஃபெய்த்ஃபுல் அண்ட் ஜஸ்ட் அண்ட் வில் ஃபர்கிவ் அஸ் அவர் சின்ஸ் அண்ட் பியூரிஃபை அஸ் ஃப்ரம் ஆல் அன்ரைச்சஸ்னஸ். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளயும் நீதியும் உள்ளவராய் இருக்கின்றார். அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கின்றார். He is faithful and just and will forgive us our sins and purify us from all unrighteousness. தேவச்சனமே, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காலை நேரத்திலே நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு காரியம், we need to confess our sins. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். தேவச்சனமே, அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு கேள்வி, நாம் ஒரு தடவை கன்ஃபஸ் பண்ணிட்டோம், ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் நான் கன்ஃபஸ் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். டூ ஐ ரியலி நீட் டு கன்ஃபஸ் அகெயின் அண்ட் அகெயின்? தேவ ஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் கல்வாரி சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். நம்முடைய பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் பாவங்களை அவர் மன்னித்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அதே நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். வி நீட் டு பி டிரான்ஸ்பரண்ட் பிஃபோர் த லார்டு. தேவ சினமே, இன்றைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒரு பெரிய காரியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சிறு பிள்ளைகள் என்றால் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அதை பற்றி நம்ம பேசணும். வாலிபர்கள் என்றால் பரிசுத்தத்தை பற்றி, வி நீட் டு டாக் அபவுட் ஹோலினஸ் டு தி யூத்ஸ். அடோலசன்ட்ல இருக்கிறவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா குடும்பத்தை குறித்து நம்ம பேச வேணும். வி நீட் டு டாக் அபவுட் த ஃபேமிலி, வி நீட் டு டாக் அபவுட் த வேல்யூஸ் ஆஃப் த ஃபேமிலி. அதே நேரம் வயதானவர்களிட போய் பேசணும்னா, நீங்கள் நிறை வயது உடையவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். யூ நீட் டு பி அ பிளெஸிங் டு த ஃபேமிலி அண்ட் யூ நீட் டு ப்ரே ஃபார் த ஃபேமிலி. நம்ம பேசுகிறோம். ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் வி பைஃபக்ரேட் த டாபிக்ஸ் அக்கார்டிங் டு தி ஏஜ். ஆனால் தேவ சினமே, ஒரு காரியத்தை நினைவு கொள்ள வேண்டும். ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் மகன் என்பவன் அவன் பிறந்த குழந்தையாகவும் இருக்கலாம், 60 வயது குழந்தையாகவும் இருக்கலாம். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் குழந்தை தான் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கிடையாது, எல்லோருமே தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்பது எல்லோருக்கும் பொருந்தும். The holiness belongs to all. It is not for the youth alone. அருமையான தேவ ஜனமே, இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிக்கிற ஒரு காரியம், Am I holy or I am holy? If you feel that am I holy, naan parisuthama irukkirena endru yosithirgale endral anga edho oru kolar irukku, there is some mistake is there. Appo neenga indha kaale nerathile andavarude samugathile ungalai arpanikka vendum. God is expecting you to surrender yourself to the Lord. அருமையானவர்களே, என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டார். ஆனால் Are you transparent before the Lord? Are you transparent before the Lord? பிசாசானவன் உங்களுடைய காதில் ஓதுறான், நீ பாவம் செஞ்சிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, அதனால் உனக்கு ஆசீர்வாதம் தடைபடுகிறது என்று சொல்லி. The blessings have been stagnated because of your sin. That's what the devil is telling. No.
நோ, என் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணவில்லை. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அதனதன் காலத்தில் வந்து சேரும். அதற்கும் பாவத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் அந்த பாவத்தை என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து விட்டார். ஆனால் இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் டிரான்ஸ்பரன்சி. வி நீட் டு பி டிரான்ஸ்பரன்ட் டு த லார்ட். தேவ ஜனமே, நம் தாயின் கருவிலே தோன்றுவதற்கு முன் நம்மை அறிந்த தேவன், நம்முடைய நாவிலே சொல் பிறவாவதற்கு முன்னே அதை அறிந்த தேவன், நம்முடைய இருதயத்தில் தோணுகிற காரியங்களை அவர் அறிந்திருக்கின்றார். மறந்து விடாதீர்கள். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் a transparency, an openness. If you really want to see the presence of the Holy Spirit, என் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை நீ உணர வேண்டும் என்று விரும்பினால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஓப்பனாக இருங்க. பி டிரான்ஸ்பரண்ட். அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டாங்க. ஆண்டவருக்கு பயந்து ஒளிந்திருந்தார்கள். They were hided themselves because they saw them, they were naked. ஆண்டவர் அவர்கள் தாங்கள் நிர்வாணமாக இருப்பதை அறிந்து ஆண்டவருக்கு முன்னால் வந்து நிற்கிறதுக்கு பயந்து ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் என்னாண்டவராகிய இயேசுவோ இந்த காலை நேரத்திலே உங்களுடைய அறைக்குள் வந்து வேர் ஆர் யூ, எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறார். தேவ ஜனமே, என்னாண்டவராகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராயிருக்கிறார். அவர் தேடி வந்திருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் ஒளிந்திருப்பது ஆண்டவருக்கு தெரியும். பட் ஸ்டில் ஹி கால் தம், ஹி ஆஸ்க் தம் வேர் ஆர் யூ. அதே மாதிரி தான், ஏன் தெரியுமா? ஹீ இஸ் எக்ஸ்பெக்டிங் எ டிரான்ஸ்பரன்சி. ஹி இஸ் எக்ஸ்பெக்டிங் எ டிரான்ஸ்பரன்சி பிகாஸ் ஹி லவ்ஸ் யூ. உங்களை நேசிக்கிறார். உங்களை நேசிக்கிற தேவ ஜனமே, நீங்கள் ஒரு நண்பரை, ஒருத்தரை நீங்கள் நேசிக்கிறீங்க, உங்களுடைய மனைவி, உங்களுடைய கணவரை நீங்கள் நேசிக்கிறீங்க, அப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஓப்பன்னஸ் இருக்கணும், ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே மாதிரி தான் என் ஆண்டவராகிய இயேசுவும் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அவங்கள நேசிக்கிறீங்க என்றால் ஒரு டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வாங்க. பி டிரான்ஸ்பரன்ட் பிஃபோர் த லார்ட், பி ஓப்பன் பிஃபோர் த லார்ட். அண்ட் ஐ டெல் யூ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் தட் ஹீ வில் பிளஸ் யூ. திஸ் மந்த் இஸ் கோயிங் டு எண்ட் அண்ட் யூ ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் ஒன் மந்த் இன் த நியூ இயர். காட் இஸ் டெல்லிங் யூ தட் திஸ் இயர் இஸ் கோயிங் டு பி அன் இயர் ஆஃப் ரெஸ்டரேஷன் அண்ட் யூ ஆர் கோயிங் டு பி ரெஸ்டோர்டு டுடே. பி ஓப்பன், பி டிரான்ஸ்பரன்ட். ஆண்டவருக்கு முன்னால் வெளிப்படையாக இருங்க. ஆண்டவருக்கு முன்னால் வெளிப்படையாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு டிரான்ஸ்பரன்சியை கிரியேட் பண்ணி கொடுங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கில்ட்டி கான்ஷியஸை எடுத்து போடுங்க, பயத்தை எடுத்து போடுங்க, ஒளிந்து கொண்டு இருக்கிற தன்மையை எடுத்து போடுங்கப்பா. என்னையும் மாற்றுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை சந்திங்க. தீமைகள் அணுகாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இது உங்கள் நவீன், மதுரை.